எருமை. இதுதான் எம்மலோகமா? செம்மலோகமா உள்ளடா இருக்கு. செத்திடும் நரங்களின் சத்தமே உனக்கு இன்னிசை. ஆந்தையின் அலறலும் கோட்டானின் கூவலும் ஏகலின் இறைச்சலும் நாய்களின் ஊளையும் உனக்கு மெல்லிசை. இவன்தான் எம்மனா? அட பாவி, கல்லா இருக்க எருமையவே கலிய வச்சு விட்டா. என்னங்கடா இது? அந்த இடத்துல ஆளுக்கு ஒரு கடையை போட்டுக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்றானுங்க? போதுமா பிரபு? போதாது, போதாது. எருமையின் குரலோனே, எங்களின் இறைவனே, யம தர்ம ராஜனே, யமலோக தலைவனே, வந்தோ வணக்கம் தந்தோ. புகழ்ச்சி போதுமா பிரபு? பழைய நரங்களின் இருப்பு 638 கோடியே கோடி, கோடி கோடி 12,432 பிரபு. கோடியே கோடியா? புதிய வரவு 13,14,012 பிரபு. நாளுக்கு நாள் நரங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதனால் என் நரம்புகள் அனைத்தும் பிடைத்து புடைத்து அத்தியமாடுகின்றது. குருதி கொப்பளித்து கொண்டாட்டம் போடுகிறது. என் மனது மற்ற மகிழ்ச்சியில் மத்தளம் கொட்டுகிறது. இழுத்து வாருங்கள் அந்த நரப்பூச்சிகளை. அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். இவன் செய்த பாவம் என்ன பிரபு? இவன் உலோகத்திலே பள்ளி குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் மிட்டாய்களை பறித்து தின்றவன். ஏண்டா, மிட்டாய புடிங்கிட்டு குத்தமாடா? நான் வேற 4-5 பைபிள் புடிங்கி தின்றுகிறேன். தாயிடம் குடிப்பதற்கு பணம் கேட்டிருக்கிறான். குடித்தால் இறந்து விடுவாயடா மகனே என்று தாய் சொல்லி இருக்கிறாள். கொடுக்கவில்லை என்றால் நீ இறந்து விடு என்று பெத்ததாயின் கருசுமந்த வயிறை கத்தியால் பல முறை குத்தி கதற கதற கொண்டு விற்கிறான் பிரபு. இதை இல்லடா முதல்ல சொல்லணும். அவ்வளவு கொடியவனா இவன்? இவனை முள்ள பங்கடி முகுட முட்ட, மூல பங்கடி மூட்டா, சல்ல பங்கடி தகுட முட்ட, சால பங்கடி சாட்டா. சல்ல பங்கடி சாட்டாவா? நல்லா தானே பேசிக்கின்ற. இப்பூச்சிகள் செய்த பாவம் மருத்துவர்கள் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுபவர்கள் பிரபு. எப்படி? மூலம் என்று செல்பவர்களுக்கு மூளையில் அறுவை சிகிச்சை செய்து கொன்று விடுவது, நகக்கண்ணில் வலி என்று செல்பவர்களுக்கு முகக்கண்ணையே தோண்டி எடுப்பது, வாயு பிடிப்பு என்று செல்பவர்களுக்கு வாயையே கிழிப்பது, இடுப்பு வலி என்று சென்ற ஒருவருக்கு அதிரடியாக அடிவயிற்றில் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை தேடி இருக்கிறார்கள். குழந்தை கிடைக்கவில்லையா? ஏன் கிடைக்கவில்லை? எப்படி கிடைக்கும்? அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது ஒரு ஆண்மகனுக்கு ஆயிட்டு. ஆம்பளவத்துல பிள்ளைய தெரியிருக்காங்களா? அடச்சை, பூலவத்துல இவங்களும் கொஞ்சம் ஓவரா தாயா போறாங்க. அப்பா தொந்தி வச்சிருக்க மகராசிங்களா? ஆஸ்பத்திரி பக்கம் போறப்ப கொஞ்சம் சூதானமா போங்க. மூஞ்சல் துணியை புத்தி ஆம்பளை எது பொம்பளை தெரியாம அடிவரை பூரா கழிச்சு உள்ள இருக்க பொருள் எடுத்து போய் குழந்தைய தர்றாங்களா? ஆகையினால அகண்டவத்தோட ஆஸ்பத்திரி போகாம இருக்க வாக்கியம் போறத கொஞ்சம் கூட்டுங்க. என்ன குறுக்கு வழியில் பட்டம் பெற்ற குதர்க்கவாதிகளா இவர்களை? அங்கரமங்கட ஜிங்கிரமங்கட பிக்கிரப்பட்டாக்கா, கக்கரமங்கட கக்கிரமங்கட குக்குரப்பட்டாக்கா. விடுங்களா, நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதா? சொத்தத்தை இருக்க வேண்டிய உண்டா பிரபு? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, லஞ்சம், லாவண்யம், மது, மாது, சூது என அத்தனை அக்கிரமங்களின் மொத்த உருவம் இவன். அப்படி என்றால் வரவேண்டிய இடத்திற்கு தானே வந்திருக்கிறான். தப்பு பண்ணா நரகத்துக்கு தான் போவோம்னு எங்களுக்கும் தெரியும். யா உங்ககிட்ட சிக்கனா நீ சக்கையை புழிஞ்சவன எனக்கு தெரியாது. அதனாலதான் ஒரு நல்ல ஜோசியர் கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போற வழி என்னன்னு டிஸ்கஸ் பண்ண. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு செத்தா சொர்க்கம் சொன்னா. நேர வீட்டுக்கு போன, இருக்கிற சொத்தை எல்லா பொண்டாட்டிகளுக்கும் சரி பாதியா பிரிச்சு உயில் எழுதுன. அப்புறம் திருச்சிக்கு வந்து நைட்ஸ் செக்ஸ் படம் பார்த்த திருப்தியோட ஸ்ரீரங்க காவேரியில செவனேனு குச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டேயா? அப்புறம் மேல வந்த நேர சொர்க்கத்துக்கு தான் கூட்டு போனானுங்க. கொஞ்ச நேரத்துல இங்கே கூட்டு வந்துட்டானுங்க. என்னை வச்சு விளையாடுறீங்களா? மன்னிக்க முடியாத மாபாவங்களை செய்து விட்டு திட்டமிட்டு மாண்டவனா நீ?
பரணியில் பிறந்தால் தரணியை ஆளலாம் என்று புரணியை கிளப்புவது, கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி வாழலாம் என்று மனக்கோட்டை கட்டிக் கொள்வது, சித்திரையில் ஆண் பிறந்தால் லிட்டரை போய்விடும் என்று பங்கினியிலே குழந்தையை பறித்தெடுப்பது, அதற்கும் ஒரு ஜாதகம் எழுதிக் கொள்வது, கேளடா கெடுமதியோடு இயற்கையாகவே இடுப்பு வலி எடுத்து பிறக்கும் குழந்தைகளுக்குத்தான் ஜாதகம் பொருந்தும். அதுபோல் விதி முடிந்து வைகுண்ட ஏகாதசி என்று இறப்பவர்களை மட்டும்தான் சொர்க்கம் ஏற்றுக் கொள்ளும். அறிந்து கொண்டதா அற்ப பிறப்பே? இவனை பஜரமட்டி அல்லாச்சி பஜரமட்டி பல்லாச்சி அம்டக்கா. அச்சோ, மறுபடியும் அப்பது மாதிரியே நம்ம சொல்றானே. போராடுவேன் போராடுவேன், உறுதியுடன் இறுதி வரை போராடுவேன். ஏமன் ஒளிக, ஏமன் ஒளிக. கழுச்சிறப்பேன் கழுச்சிறப்பேன். பூலோகத்துல ஊருல மறியல் பண்ற புத்தி யமலோகத்துல வந்து போலவாரு. எதற்கு சொல்லணும்னு வெவஸ்தர் இல்ல, இதானடா இறுதி. அப்புறம் இங்கேயும் வந்து நான் உறுதி சுருதிய குறைச்சிட்டு போடா. சுடுக்கு வெட்டி பயல்களா வீட்டுக்குள்ள உட்காந்து கும்பி அடிக்கிறாருங்க. என் புள்ள எங்க கடந்து கஷ்டப்படுறானோ. ஐயா அழகப்பா, நீ எங்கடா இருக்க? அம்மா படப்படுத்திட்டு போறது பார்த்தா அழகப்பா வீட்டுக்குள்ளார இல்ல போல இருக்குதா? அழகப்பா எங்க இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். எங்க இருக்கான்? பரிகாரத்துக்காக நாம தானே அவனை கல்லு சிலைக்கு தாலி கட்ட வச்சோம். அத பொண்டாட்டின்னு நினைச்சா அது பக்கத்துலயே படுத்து கிடப்பா. என்ன சந்தேகம் உனக்கு? அழகப்பன் தான் இந்த சிலையை கடத்திருக்கா? சிலையை கடத்திருக்கா? சிலையை கடத்திருக்கான். ஐயா ஆமா, சில சிலன்னு பேசுனீங்களே, என்ன மேட்ரு சார்? இந்த இடத்துல அஞ்சல் அடி உயர சில தக தகனு தங்க மாதிரி. மாதிரி என்னடா? தங்க சிலதான்னு சொல்லு. அழகப்ப அந்த சிலைய தேடிட்டு போயிட்டா சார். அவன் தான் எப்படி கன்ஃபார்மா சொல்றேன். என்ன பேச்சு சார் பேசுறீங்க நீங்க? எப்பவுமே நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் எதையும் செய்வோம். ஆனா இந்த தடவை அவன் மட்டும் தனியா சிலை தேடிட்டு போயிட்டா. வெரி குட் சார், நல்ல பசங்க. ஓபன் ஸ்டேட்மெண்டே தர்றானுங்க பாத்தீங்களா? எப்பவுமே ஓபனா தான் பேசுவோம். வெல்டன் வெல்டன். ஆக இந்த ஒரு மாசத்துல 18 இடத்துல உங்க கூட்டணி கை வரிசையை காட்டிருக்கு. ஏட்டையா, 7-8 வருஷம் ஓடுமா இந்த கேஸ்? தம்பி 14 வருஷத்துக்கு தாங்க. இந்த ஒதுக்கிட்டு அதுக்குள்ள முக்கிய இருக்கிறாங்களே. பாக்க என்னமா இருக்கடா. என்னால தாங்க முடியலையே, முடியல. எம தர்மா, எனக்கு ஏன் இந்த தண்டனை? கதர மண்டல கையா பட்டல கட்டாலே, கொதர மண்டல கொய்யா பட்டல பொட்டாலே. இதுதான் ஏற்கனவே சொல்லிட்டியே, புரியல மாதிரி சொல்லு. கட்டிய மனைவியர்களுக்கு துரோகம் இழைத்த கணவர்களுக்கு நான் தரும் தண்டனை. ஆஹா, தண்டனைக்குன்னு தனி பாச பேசுறாயா? இது எனக்கு புரியாம வச்சு. எமதர்மன் சார், என்ன ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீ மாட மாளிகை கூட கோபுரம் கட்டுவதற்காக தொழிலாளிகளை கசக்கி பிழிந்து ஊதியமே கொடுக்காமல் அவர்கள் வியர்வையில் குளித்தாய் அல்லவா? அதற்குத்தான் இத்தண்டனை. கட்டிய கணவர்களுக்கு துரோகம் இழைத்த மனைவியர்களுக்கு நான் தரும் தண்டனை. ஓடு காலியலா, அதாயா கால காப்ப கட்டி விட்டுருக்காங்க. அமங்கலிகளின் நெற்றி திலகத்தை அழித்து அவர்களை அமங்கலியாக்கி பேரின்பம் கொண்டாய் அல்லவா? அதற்குத்தான் உனக்கு பெண் இல்லை. பெண் இல்லையே உலகும் இல்லை. அத்தகைய சக்தி வடிவத்தில் பிறக்கும் பெண் சிசுவை மரணப்பால் கொடுத்து கொன்றவள் நீ. பச்சை பிள்ளை வாயில கள்ளிப்பால ஊத்தி கொன்ற ஒரு பாடி இல்லை. பெண் குலத்தில் தப்பி பிறந்த அரக்கினி. அதற்காகத்தான் உனக்கு முத்திரி முடி முத்தாளா, மத்திரி முடி மத்தாளா. கிளறியா இருந்தாலும் அழகியா இருந்தாலும் குற்றம் குற்றமே தான். மறுபடியும் மேல தூக்கிட்டு போறீங்களே? ஏன்னா
பூலோகத்தில் நரங்கள் கருமறையில் உதிக்கும் பொழுது அவர் அவர்களுக்கு நரகத்தில் கருமர விதைகள் விதைக்கப்படும். பாவம் மன்னனு புறா ஒவ்வொரு மரமா என்னடா இம்பிட்டு மரம் வளர்ந்து கிடக்கு. நரங்கள் பிறந்து வளர்ந்து எவ்வளவு பாவங்களை செய்கிறார்களோ அவ்வளவுக்கு மரங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ செய்த பாவங்களின் வளர்ச்சிதான் இம்மரம். இம்மரம் உம்மரம் தண்டனை முடிந்தவுடன் இக்கழுமரத்தில் நீ ஏற்றப்படுவாய். முட்டாளட்டா முடுக்கா, மட்டாளட்டா மடுக்கா. இந்த தடவை எங்க இறக்கி விட்டுருக்கு? என்ன கம்பி, யாரோ அழகு சத்தம் வர கேக்குது. போலீஸ். அப்ப இது போலீஸ் ஸ்டேஷனா? என்ன நம்ம குரூப் இங்க குமிஞ்சு கிடக்குறாங்க? அட ஆறு மணியா? என்னடா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கிடக்குறீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? ஓமனத்தோட வர இருக்க உண்மையான குற்றவாளியை வெளியே விட்டுவிட்டு ஒரு அப்பாவிய போட்டு அடிக்கிற உள்ள இருக்கிறவங்க என்ன கேஸ்? செல திருட்டு கேஸ். செல திருட்டு கேஸா? அவனுங்களதான் புதுக்கோட்டை பக்கத்துல புடிச்சாச்சையா? புடிச்சாச்சாம்டா. அம்மா, ஆளை பார்த்தா ரொம்ப படர்ந்து இருக்கானே. இவனுக்கு பேச்ச கேட்டு நம்மள என்ன பண்ண போறாரு? ஏய், நீங்க எல்லாம் அந்த நாட குரூப் தானே? உன் பேரு அழகப்பன் தானே? ஆமா சார், நான் தான் அழகப்பன். இவனுங்க அட்ரஸ் வாங்கி வை, கேஸ் கீஸ் கிடைக்கலனா அவனுங்கள மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் கீஸ் கிடைக்கலனா அவனுங்க மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா? எல்லாரும் அட்ரஸ் மாத்தி கொடுத்து மாறு வேஷங்கள்ல தெரியுங்களா? அதான் நம்ம கம்பெனிக்கு சேஃப்டி. சார், ஏன் திறக்கிறதுக்கு மேல லேட்டு? எதுவும் கள்ளச்சாவி போட்டு திறக்குறீங்களா? அங்க நடந்த கதையா? இதுதான் நடந்தது. ஏமாமா, அவங்க அப்படி ஓடுறாங்க? அது வேற ஒண்ணு இல்லம்மா, நான் சொல்ற பூரா பொய் நினைச்சிட்டு ஓடுறாங்க. இவனுக்கு என்னைக்கு கண்ணால பாக்குறாங்களோ அன்னைக்கு இருக்கு. அவங்க நம்பறானே நம்பாடி போறாங்க. ஆனா நான் நம்புறேன். அப்படி சொல்றேன் செல்ல, நீ நம்ம அல்ல, நம்ம அல்ல, நம்ம அல்ல. ஆமா, நீ எவ்வளவு பாத்தீங்களா, உங்களுக்கு பயம் இல்ல? நான் ஏன் பயப்படணும்? மாமா அங்க போறோம், என் கைக்கு மாயப்படிக்க வந்துரும்ல. ஆமா இல்ல. ஐயோ ஐயோ, அழகப்பா வாங்க 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 வாங்க. என்ன ரெண்டு பேரும் இங்கேயே கிளம்பிட்டு போட்டு? ஆமா அழகப்பா, என் பொண்ணு பண்ற நியாயமான கேளு. என்ன பண்ணுச்சு? அரைப்பறிச்சு லீவ் விட்டாச்சு. மாமியார் வீட்டுல பேத்திய பாக்கணும்னு கூட்டிட்டு வர சொல்றாங்க. இவன் என்னடானா வரவே மாட்டேன், அடம் பிடிக்கிறா. என்ன சொல்லிருக்காரு தெரியுமா?
அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். எப்படி? ஆமா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு. நீ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும்னா இந்த பாரு, ஒழுங்க அம்மா அப்பா கூட போய் அம்மா அச்சியை பாத்துட்டு வர்றேன். அப்பதான் இந்த அளவுக்கு மாமா உண்ட பேசவே இல்லைன்னா பேச மாட்டே, பேச மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க மாமா, நீங்க அப்படி சொன்னீங்கன்னா என் மனசு கஷ்டமாயிடும். அப்படினா போயிட்டு வா. சரி, உங்களுக்காக நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறேன். அப்படி சொல்ற என் தங்க சிங்கம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு. ரொம்ப நன்றி அழகப்பா. ஆனா அதெல்லாம் அதுக்கு போயிட்டு வர அழகப்பா. போயிட்டு வாங்க.